மேங்கோ 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 நீ வேண்டாம் போங்கோ போங்கோ. தம்பி வந்து அண்ணனோட தம்பிக்கு ஒரு கட்டளை என்னன்னா, தம்பி வந்து எங்க கோத்து விடலாம், கோயம்புத்தூர்ல நிப்பாரு தம்பி. கோயம்புத்தூர் தம்பி நீங்க ஒன்னு மன்னிப்பு கேளு, இல்லையா அந்த ப்ராடக்ட க்ளோஸ் பண்ணுவோம், அதுக்கு ஒத்துழைப்பு கொடு. மன்னிப்பா? ஆமா. கே மன்னிப்பு, கே மன்னிப்பு. கீழே விழுந்து மன்னிப்பு கேட்கணுமா, உருண்டு மன்னிப்பு கேட்கணுமா? ஏன் என்ன வெட்ட முடிவெடுக்கணும் தான், அவெல்லாம் இங்க வரக்கூடாதுங்க. ஏன் வேற ஆளுங்கண்ணா? அவங்க வேற ஆளுங்கண்ணா? எனக்கு இனி பிடிக்காத ஃப்ரூட் மேங்கோ, பிடிக்காத கலர் எங்க எல்லோ, எல்லோ பிடிக்காத திசை வடக்கு. மேங்கோ 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 நீ வேண்டாம் போங்கோ போங்கோ. உன்னை மதிச்சு எனக்கு இனி பிடிக்காத ஃப்ரூட் மேங்கோ, பிடிக்காத கலர் எங்க எல்லோ, எல்லோ பிடிக்காத திசை வடக்கு. துரோகம்னா என்னன்னு நாங்க தானே செய்வோம், நம்ம தானே செய்வோம். நீ ஏன் செஞ்ச, நீ ஏன் செஞ்ச, ஏன் செஞ்ச? இன்றைக்கு எங்கள் பொதுச் செயலாளர் தனி மரமாக இருந்தாலும் மேங்கோ மரமாக இருக்க மாட்டார். நீ வந்து நான் தூங்குற நேரம் பார்த்து மலையை உன்னை கவிட்டு போய் ஸ்கூட்டணி பேசி ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்து, உனக்கு தேவை அமைச்சர் பொறுப்பு இல்லை, எம்பி சீட் இல்லை, உனக்கு தேவை டப்பு. அந்த டப்பு நாங்கள் கேட்டால் கொடுக்குமே. சிவி தூங்கும் நேரம் பார்த்து மலை கவும் போயிடுச்சு மாமரம், போயிடுச்சு மலை. தேர்தல் முடிட்டோம், அறுவடை மாங்காக்கு. அடுத்த ஹியரிங் இவரா? இப்போ அவர் கேஸ் பார்த்தியா? இது கொஞ்சம் எசங்க ரசக்கான கேஸ்ப்பா. எத்தனை தடவை கூப்பிட்டு போனாலும் சரி வரல, இன்னைக்கு இதுக்கு முடிவு கட்டி அமுச்சுட்ற வேண்டியதான். கூப்பிடுங்க, இந்த கேஸ் கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. அப்போ அவங்க எங்களோட ப்ராடக்ட் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் நல்லா தீர்ப்பு கொடுக்கலாம். போன வாட்டி நான் கேஸுக்கு வரும்போது உங்களுக்கு நான் என்ன கொடுத்தேன்? என்ன கொடுத்தீங்க? முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கு ஒரு பவுடர் கொடுத்தேன், மூக்களை வச்சுக்கணும்னு சொன்னேன். வச்சிங்களா? வச்சிருக்க மாட்டீங்க. இப்போது அதோட வால்யூம் 2 இதை வந்து நீங்கள் காதில் வச்சா போதும், ப்ராடக்ட் சரி ஆயிரும். அந்த பையனுக்கு டைலாக் வர மாட்டேங்குது. தம்பி நீ தூங்கும் போது முதுகில் நடு முதுகில் இதை தேய்ச்சிக்கப்பா, நாளிலிருந்து நல்லா பேசுவேன். எதுவுமே வராது அப்புறம். மனசுதான் மன்னிப்பு கேளு, இல்லையா அந்த ப்ராடக்ட க்ளோஸ் பண்ணுவோம், அதுக்கு ஒத்துழைப்பு கொடு. மன்னிப்பா? ஆமா. கே மன்னிப்பு, கே மன்னிப்பு. என்ன கீழே விழுந்து மன்னிப்பு கேட்கணுமா, உருண்டு மன்னிப்பு கேட்கணுமா? சாஸ்தாங்கமா மன்னிப்பு கேட்கறேன். மன்னிப்பு, மன்னிச்சு முடிஞ்சா வரட்டா? எங்க அந்த போட்ட வீடியோலாம் டெலிட் பண்ண? டெலிட்டா? ஆமா டெலிட்டா. என்ன என்ன சவுண்டு? இது ஃபேஸ்புக்கா யூடியூபா இன்ஸ்டாவா ஸ்னாப் எல்லாத்துலையும் டெலிட்டா? பூரா டெலிட் கரோ. ஆமா ஓகே டெலிட் கரோ. பட் இந்த ப்ராடக்ட் மட்டும் நீங்கள் ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா, இந்த வேட்பாளர் வந்து அறிவிக்கணுங்கண்ணா. அந்த கட்சிக்கு ஒரு 4 தள்ளி விட்டாச்சு, இதுக்கு ஒரு 5 தள்ளி விட்டாச்சு, அப்படி இப்படின்னு எப்படியோ கொஞ்சம் இது பண்ணி இப்போ பாதி தள்ளிட்டேண்ணா, ஒரு 20 இருக்குது. நான் முடியுமில்ல, எப்படின்னா அந்த கட்சியவே பூக்கட்சி பூசின்னத்தில் நிற்க வச்சுட்டேன், இது கூட முடியாதா? பண்ணு பண்ணு. ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணா, யாருக்கு கொடுக்கறது என்ன பண்ணுறதுன்னா தெரியலை.
அண்ணா யோசனை வந்துருச்சு. ஆ அக்கா கை கொடுங்கக்கா, நீங்க வந்து அந்த சேலத்துல நின்னுக்கங்க. இருக்கிற எம்எல்ஏ வந்துட்டு இங்க வந்து நிப்பாங்க. எனக்கு வேற வேலை இல்ல, இதெல்லாம் ஊருக்குறாதே எனக்கு அப்பவே தெரியும். அதான் அங்க ஒருத்தர் நிக்கிறாரு பாரு, அவரை நிக்க சொல்லு. இவரையா? ஆ அவரை நிக்க சொல்லு. நீங்க நிக்க மாட்டீங்களா? நான் நிக்க முடியாது. என்னக்கா நீங்க அண்ணா ஆழ்த்துக்கள், கை கொடுங்க, கையா கொடுங்க. இந்த முகம், இந்த முகத்துக்கு தானே சே நீங்க வந்து அந்த தூத்துக்குடியில் நின்றுக்கங்க. என்ன கட்டுப்பாடு தம்பியோட அன்பான கட்டளை, இதை நீங்க ஏத்துக்கிட்டு நல்லபடியா பண்ணணும். என்னக்கா சொல்றது? கரெக்டாக்கா? தம்பி பண்ணனா கரெக்டா இருக்கும்லாம். இந்த மலர் வந்து தேவையில்லாத வேலையை பாக்குறாரு ஜி. பாருங்க, நீ போய் தூத்துக்குடியில போட்டி விட்டு போத்து அசிங்கமா போயிருவாங்கல்லாம் மரியாதை. ஆமா, மறுபடியும் ஒத்த ஓட்டு பூக்கச்சின்னு வாங்கலாம் அசிங்கம் தானே. சொல்லுங்க பாரு, நீங்க ஏதாவது பண்ணி நாங்க நிக்க விடாம பண்ணுங்க. சரி ரைட்டு, அப்படி விடும்போது மேல போன் வருது பாருங்க, ரொம்ப நேரமா அடிக்கிட்டு போன். இவர் ஃபோன் அடிக்கிறாரு அண்ணா, அப்படி திரும்பிங்க. சொல்லுங்க ஜி. இல்லைங்க ஜி, நான் சரி சரிங்க சரி. என்னண்ணா ஃபோன் அடிச்சிட்டீங்க போலயா? நீங்கள் அடிக்கலை, அடிச்சு சொல்லிட்டீங்களே. மேலே இருந்து கத்துறாரு அவரு. சரி விடுங்க, நீங்கள் திருநெல்வேலியில் நின்றுக்கோங்க. திருநெல்வேலியா? இதுக்கப்புறம் மாத்த முடியாதுண்ணா, சும்மா ஆவறீங்க. திருநெல்வேலி போட்டுக்கோங்க. திருநெல்வேலி. சரி அதெல்லாம் இருக்கட்டும்ப்பா, நீ எங்க நிக்கிற? நானா? நான் எதுக்குல இதுல போய் நின்றுகிட்டே? நீங்க நின்னுங்க, உங்களுக்கு ஆதரவா நான் வந்து கேம்பெயின் பண்ணி தரேன். என்னோட இதை நான் பண்ணி தரேன். நீயும் ஜெயிக்கணும், நம்ம எல்லாரும் ஒன்னா டெல்லி போனோம். தம்பி வந்து அண்ணனோட தம்பிக்கு ஒரு கட்டளை என்னன்னா, தம்பி வந்து எங்க கோத்து விடலாம், கோயம்புத்தூர்ல நிப்பா. தம்பி கோயம்புத்தூர் நில்லுங்க, தம்பி நீங்க நில்லுங்க, நில்லுங்க தம்பி, நீங்க நில்லுங்க, அதெல்லாம் நில்லுங்க, நீங்க நிக்கலாம். சேர்ந்த ஓகே, நின்றுக்கிறேன். நீங்க சொல்லும் போது நிக்காம என்ன பண்றது? நின்றுக்கிறப்பா, நான் நின்றுக்கிறேன், நீங்க இந்த பக்கம் வர வேணாம் இருக்கல, கடை பக்கம் அடுத்த வந்து அப்படி வெளுத்துருவோம். ஏன்பா ஏன்பா சொல்ற? ஏன்பா ஏன்பா என்னாச்சு? ஏன் என்ன வெட்ட முடி வெட்டணும்டா? அவெல்லாம் இங்க வரக்கூடாதுண்ணா. ஏன் வேற ஆளுங்கண்ணா? அவங்க வேற ஆளுங்கண்ணா? வேற ஆளுங்கண்ணா வேற ஜாதினா? அவங்களுக்குலாம் இந்த கத்திரிக்கோள் இது என்ன என்ன மாதிரி கத்திரிக்கோள் இது? எப்படி வெட்ட முடியுமா? நீ உக்காருண்ணா, சூப்பராக உக்காருண்ணா. அறிவு இல்ல என்ன சாதி பார்த்துக்கிட்டு இருக்க? என்ன என்ன இது கருத்தா? சே கருத்தல, நானும் நான் நம்மளும் ஒரே ஒரே ஊருக்காரங்கள. என்ன நீங்க அம்ம ஊருக்காரங்க எப்படி வெட்ட மாதிரிதான் போனதுல? இந்த மாதிரி கருத்து ஒருத்தன் சொன்னா கருத்து வெட்டிட்டாங்களா? நான் கருத்து சொல்ல மாட்டேன். சரி நீ இந்த சாதி பூர்வம் பேசுறிய, இந்த சாதியை வச்சு இந்த சேரு இந்த சலூன் கடை இதெல்லாம் கொஞ்சம் டெவலப் பண்ணிருக்கலாம்ல? ஓட்ட சேரு இது மாதிரி இருக்கே, பழைய கட்டடமா இருக்கே, 30 வருஷமா இதுக்குள்ளே இருக்க போல. ஆமாண்ணா, இங்கதான் கடைசி வரைக்கும் இங்கதான் இருக்க முடியும். சரி பிள்ளைங்க எங்க படிக்குது? என்னப்பா நீ நம்ம சாதி பேசி சிபிசி இல்ல பிரைவேட் இன்டர்நேஷனல் ஸ்கூல் சேர்க்க வேண்டியதுன்னா? பையன் காலேஜ் முடிச்சுட்டேன், கவர்மெண்ட்டுக்கு பேசிட்டு கிடைச்சா? இல்லண்ணா கிடைக்க மாட்டேங்குது. அப்ப நம்ம தலைவர் அவங்க பையன் நல்ல வேலைக்கு சேர்த்து விட்டாருப்பா, நீயும் போய் பேசி கேட்க வேண்டியதானே? நம்ம ஆள் தானே அவங்களாம். அவர் எப்படி நம்மள்கிட்ட பேசுவாரு? அவர் எப்படி பேசுவாரு?
வீடு வாடகைடா. ஆமாடா வாடகை கட்டமுடா இங்க வியாபாரம். நம்ம நம்ம தலைவரே புதுசா தோட்டமும் வீடு கட்டியிருந்த பால் காய்ச்சி கூப்பிட்டாங்களே, அவட்ட பேச வேண்டியதானே, ஏதாவது நம்ம ஆளுங்களுக்கு கொடுப்பார்ல. ₹100 அந்த காசு எனக்கு தேவையில்ல. வேணாமா? அந்த காசு எனக்கு தேவையில்ல. எனக்கு இந்த முடி வெட்டேன், எனக்கு வேணாம். இங்கே நீ உட்காரணும், சூப்பராக விட்டு வேணாம் வேணாம். அசிங்கமாக இருக்கு, கேவலமாக இருக்கு, அருவறுப்பாக இருக்கு. அந்த ஒரு கஸ்டமரும் போயிட்டாரு.